ஹாய் கைஸ், வெல்கம் டு எஸ்கேப் இட்ஸ் அண்ட் டெக். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம நிறைய பேர் வந்து இப்போ டிடிஹெச் யூஸ் பண்ணுறோம். அப்படி டிடிஹெச் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு டிவியோட மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயில் போஸ்டல் கவர் மாதிரி இருக்கும். அந்த கவரை வந்து எப்படி வந்து ரிமூவ் பண்ணுறது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். நம்ம சப்ஸ்கிரைபரும் இதே கமெண்ட் தான் கேட்டிருந்தார். என்கிட்ட வந்து எல்ஜி 43 இன்ச் டிவி இருக்குது ப்ரோ, நான் வந்து டாடா ஸ்கை யூஸ் பண்ணுறேன். மேலே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு போஸ்ட் கவர் மாதிரி வந்து ப்ரெஸ்ஸுன்னு இருக்குது. ஸோ இது எப்படி வந்து ரிமூவ் பண்ணுறதுன்னு கீழே கேட்டிருந்தார். ஸோ அதை எப்படி ரிமூவ் பண்ணணும்னா, உங்கள் டிடிஹெச் ரிமோட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 கலர் பட்டன் கொடுத்துருப்பாங்க. ரெட்டு, எல்லோ, க்ரீன் அண்ட் ப்ளூ, இந்த 4 கலர் பட்டன் கொடுத்துருப்பாங்க. இந்த மெயில் இந்த போஸ்ட் கவர் ஏன் வருதுன்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஸ்மார்ட் கார்டுக்கு பர்டிகுலராக வந்து ஒரு நம்பர் இருக்கும். ஸோ அந்த நம்பருக்கு கம்பெனி சைட்லேருந்து மெசேஜ் வரும். அந்த மெசேஜ் எல்லாமே இன்பாக்ஸில் சேவ் ஆகும். நம்ம அந்த மொபைலாக இருந்தால் நம்ம அந்த மெசேஜை வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ டிவின்றதுனால நம்ம யாருமே அந்த மெசேஜை வந்து பெரிய விஷயமாக நினைக்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணலான்னா, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிவியில் வந்து ஒவ்வொரு கலர் பட்டன் கொடுத்துருப்பாங்க, அதாவது அந்த பர்டிகுலராக அந்த மெசேஜ் உள்ள போகிறதுக்கு. ஸோ சன்டைரக்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலர் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் க்ரீன் கலரை கிளிக் பண்ணோன்னே அந்த மெயிலுக்கான இன்பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடும். இப்போ எனக்கு வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்டவுனுக்கு பட்டன் கொடுத்து செலக்ட் பண்ணவும், ஓகே வந்து செலக்ட் பண்ணவும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து கீழே வந்து எக்ஸிட்டுக்கு, அதாவது மெசேஜை விட்டு வெளில போகிறதுக்கு எக்ஸிட் பட்டனும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெலிட் பண்ணுறதுக்கு ப்ளூ கலர் பட்டனும், ஃபுல்லாக டெலிட் பண்ணுறது ரெட் கலர் பட்டனும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளுக்கு எந்த மெயிலுமே வந்து நம்ம ஓப்பன் பண்ணி படிக்க போகிறதில்ல. ஸோ நம்ம வந்து எல்லாத்தையுமே டெலிட் ஆல் கொடுத்துருவோம். ஸோ டெலிட் ஆல் கொடுத்தோன்னே மொத்த இன்பாக்ஸும் வாஷ் அவுட் ஆகிடுச்சு, மேலே வந்து அந்த சிம்பிளும் மறைஞ்சி போச்சு. ஸோ இதே தான் ஒவ்வொரு டிவியில் வந்து ஒவ்வொரு கலர் பட்டன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் பர்டிகுலராக எந்த கலர் பட்டன் வந்து ரீட் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.